இந்தியன் டீம் எல்லா டீமும் வெறித்தனமாக அடி வாங்கிட்டு இருந்த நேரம். சுமார் பவுலர்லாம் அடி வாங்கிட்டு இருந்த டீமை தூக்கி நிறுத்த வந்துச்சு அந்த குரூப். அவங்க நாலு பேர், அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எந்த பவுலரை பற்றியும் எந்த டீமை பற்றியும் அவங்க கவலைப்படவே இல்லை. அடித்து நவுத்துனாங்க. ஃபெடல் ஃபோர் அப்படின்னு உலகமே அவங்கள கொண்டாடிச்சு. அவங்க கிளாஸ் ஆடிட்டு இருந்தப்போ மாசா என்ட்ரி கொடுத்தாரு அவர். அவர் பயம் இல்லாதவர் மட்டும் இல்லை, பயத்துக்கே பயம் காட்டுறவர். அவர் பேருமே அப்படி தான் இருக்கும், வீரு. பார்க்க சச்சின் மாதிரியே இருந்தார், ஆனால் அடி இன்னும் பலமாக இருந்துச்சு. பவுலிங் பண்ணுறது யாருன்னு யோசிச்சது கிடையாது. அவங்க வரலாறு என்னென்னு கவலைப்பட்டது கிடையாது. அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீ யாராக வேணா இரு, எவனா வேணா இரு, மோடு தான். முதல் பால்ல இருந்தே சரவெடி தான். இந்த கிரிக்கெட் தெரிஞ்சவங்க சொல்கிற ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் அதெல்லாம் கிடையாது. தலையாட்டு பொம்மை மாதிரி ரிஸ்ட் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும், பந்து பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கும். ஆனானப்பட்ட ஷேன் வார்னேவையே நான் சேவாகுக்கு பந்து போட விரும்பலை அப்படின்னு சொல்ல வச்சவர் வீரு. அடி அப்படி சச்சினால் தான் ஒரு தலைமுறை கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுன்னா அடுத்த தலைமுறை டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது இவரால் தான். பேருக்கு தான் வெள்ளை கலர் ஜெர்சி போட்டு ஆடுவார், ஆனால் எந்த மேட்சுக்கும் வித்தியாசமே இருக்காது. எப்படி மகேஷ் பாபு ரொமான்ஸ், சென்டிமெண்ட், கோபம் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுப்பாரோ, அதே மாதிரி தான் நம்மளும் டெஸ்ட்டு, ஒன் டே, T20 எல்லாத்துக்கும் ஒரே டெம்ப்ளேட் தான். முதல் நாளோட முதல் செஷன் பந்து ஓட வந்த பவுலரை ஓவருக்கு 20 ரன் இருக்கும் விரட்டினா என்ன ஆகும் பவுலரு? ஒரே செஷனில் மொத்த டீமையும் பைத்தியம் பிடிக்க வச்சுருவார் மனுஷன். ஒரு பிளேயர் 99 ரனில் இருந்தால் எந்த கேப்டனும் எல்லா ஃபீல்டரையும் பக்கத்தில் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட பிளேயருக்கும் அந்த நேரத்தில் உதறும். ஆனால் இவர் தான் பயத்துக்கே பயம் காட்டுறவராச்சு. முல்தான் மேட்ச் 299 ரனில் ஆடிட்டுருக்காரு. இஞ்சமாவுக்கு தான் இவரை பற்றி தெரியுமே. சென்னை 28 அரவிந்த் ஆகாஷ் மாதிரி அத்தனை ஃபீல்டர்ஸையும் பவுண்ட்ரி அணிக்க வச்சார் இஞ்சி. 299 ரன், அத்தனை ஃபீல்டர்ஸும் பவுண்ட்ரியில் பந்து போடுறது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஷக்லைன் முஸ்தாக். சேவாக் சிங்கிள் தான் அடிக்க ட்ரை பண்ணுவார்னு இஞ்சமாம் எதிர்பார்த்துருப்பார். ஏன் மொத்த உலகமும் அதை எதிர்பார்த்துருக்கும். ஆனால் களத்தில் இருந்தது வீரேந்திர சேவாக். யாருக்கும் எதுக்காகவும் பயப்படாத ஒருத்தன், ஒரு ரன்னுக்கு பயப்படுவானா என்ன? இறங்கி வந்து சிக்ஸர், மொத்த உலகமும் ஷாக் ஆச்சு, உறைஞ்சு போய் நின்றுச்சு. 300 அடித்ததுக்காக இல்லை, 299 ரனில் இருந்து ஒருத்தனால் அசால்ட்டாக இறங்கி வந்து சிக்ஸ் அடிக்க முடியுமான்னு ஆடி போய் நின்றுச்சு. 14 வருஷம் சேவாக் ரசிகர்களுக்கு கொடுத்தது அதுதான், அந்த அதிர்ச்சி, அந்த ஷாக். அதெல்லாம் சான்ஸே இல்லை. எத்தனை பிளேயர் வந்தாலும், எத்தனை T20 ஸ்பெஷலிஸ்ட் சிக்ஸ் ஹிட்டர்ஸ் வந்தாலும் சேவாகோட அந்த தைரியம், அந்த அசால்ட்டு கெத்து யாருக்கும் வந்துடாது. ஹாப்பி பர்த்டே வீரு.